ஆதி திராவிடர் சாதிகள் என்று தமிழ்நாட்டிலே 78 சாதிகளை பட்டியல்படுத்தியிருக்கிறது தமிழக அரசு. தமிழக அரசின் கெசட்டிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த 78 சாதிகளில் ஒரு சாதி வள்ளுவன் என்று இருக்கிறது. அந்த வள்ளுவன் என்கிற சாதிக்கும் இந்த வள்ளுவனுக்கும் தொடர்பு உண்டா? அப்படி என்றால் இந்த வள்ளுவன் யார்? அப்படி என்றால் அந்த 78 சாதிக்குள்ளே அடங்கக்கூடிய ஒரு குடியிலே பிறந்தவர் தானா இவர்? இந்த ஆராய்ச்சி சாதி அடிப்படையில் செய்வதற்காக நான் சொல்லப்படவில்லை. இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் வெங்காளூர் குணா சொல்லுவார், இவர்கள் மறையோர் என்று அழைக்கப்பட்டவர்கள்தான். பின்னால் பறையர் என்று அது திரிபு ஆனது. மறையர் என்பதுதான் பறையர் என்றானது என்று அவர் சொல்லுவார். மறை என்றால் வேதம், உலக பொதுமறை என்று திருக்குறள் அழைக்கப்படுகிறது. இந்த குறளுக்கு உரிய ஐயன் திருவள்ளுவன். இன்றைக்கு வள்ளுவர் சமூகம்னு ஒரு சமூகம் தமிழ்நாட்டில் இருக்கு, அவங்கள பண்டாரம்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து சோதிட கலையில் வல்லுநர்கள், வானியல் சாஸ்திரத்தில் வல்லுநர்கள். அவர்கள்தான் ஐயர் என்று அழைக்கப்பட்டவர்கள், பார்ப்பனர்கள் அல்ல. நாம் சொல்லுகிற பிராமணர்களுடைய பெயர் அல்ல, ஐயர் என்று அழைக்கப்பட்டவர்கள். நீண்ட காலமாக தமிழ் சமூகத்தில் ஐயர் என்று அழைக்கப்பட்டவர்கள் வள்ளுவர் குடியை சார்ந்தவர்கள்தான். ஐயன் என்றால் தலைவன் என்று பொருள். ஐயர் என்றாலும் தலைவர் என்றுதான் பொருள். ஐயன் வள்ளுவன் என்றாலும் தலைவன் வள்ளுவன் என்றுதான் பொருள். நாயன் என்றால் நாயனார் என்றால் தலைவன் என்றுதான் பொருள். நாயன் நாயனார் என்பதுதான் நாயக் நாயக்கர் என்றெல்லாம் மாறியது. நாயுடு என்று தெலுங்கு மொழியிலே மாறியது. நாயுடு என்றாலும் நாயக்கர் என்றாலும் நாயக் என்று வடமொழியிலே சொன்னாலும் அது நாயன் என்கிற தமிழ் சொல்லில் இருந்து வந்ததுதான். ஆகவே நாயன் என்பது தலைமை பீடத்தை குறிக்கக்கூடிய ஒரு அடையாள சொல். அந்த பெயரை தாங்கிய வள்ளுவ நாயனார் அவருடைய பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய சமூகத்தினர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வசிக்கிறார்கள். ஏன் இதை இந்த இடத்தில் நான் பொருத்துகிறேன் என்றால், இந்த சமூகம் பயன்படுத்திய பறை என்பதனாலேயே அது இழிவுக்குள்ளானது. இந்த சமூகம் பேசுகிற மொழி என்பதனாலேயே தமிழ் இழிவுக்குள்ளாகிறது. இந்த சமூகத்தை சார்ந்தவன் என்கிற அடையாளம் இருப்பதனாலேயே திருவள்ளுவன் புறந்தள்ளப்பட்டான். இந்த வள்ளுவன் படைத்த நூல் என்பதனாலேயே இந்த நூலுக்குரிய மதிப்பை இந்த மக்கள் இன்றைக்கு புறந்தள்ளி இருக்கிறார்கள். இது ஒரு ஆய்வுக்காக நான் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து. அதனால்தான் நாம் எல்லோரும் பார்ப்பனர்கள், 3%, அவன் எப்படி இவ்வளவு பெரிய ஆளுமை செய்கிறான் என்று எண்ணிக்கை அடிப்படையிலே தீர்மானிக்கிறோம். எண்ணிக்கை என்கிற அந்த ஒன்று மட்டுமே ஆளுமையை தீர்மானிப்பதல்ல, கருத்தியல் என்பதுதான். தமிழன் என்று சொல்லுகிற பெரும்பான்மையானவர்கள் 90% சனாதனத்தை பின்பற்றக்கூடியவர்களாக மாறிவிட்டதனால் அவனும் சேர்ந்து பார்ப்பனர்களின் எண்ணிக்கையோடு சேர்கிறான். தமிழ்ல பேசினாலே அவன் என்ன சொல்றான், என்ன சேரி பாஷையை பேசுற அப்படிங்கிறான். 35 ஆண்டுகளுக்கு முன்பு தேவநேய பாவாணர் நூலகத்திலே ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதற்காக மாணவனாக இருந்த போது போனேன். அப்போது கவி மு காமு ஷெரீப் என்கிற ஒரு பெரியவர் உரையாற்றிக் கொண்டிருந்தார். அவர் சொன்னார், நல்ல தமிழ் சொற்களை தேட வேண்டுமானால் நீங்கள் சேரிக்கு செல்லுங்கள் என்று சொன்னார். இன்னும் தமிழ் பேசக்கூடியவர்களாக எஞ்சி இருப்பவர்கள் அந்த சமூகத்து மக்கள் மட்டும்தான். ஏனென்றால் அவர்கள் பூர்வீக தமிழர்கள். சோறு தின்றாயா சோறு தின்னியா அப்படின்னு அவன் தான் கேட்பான். சாதி இந்துக்கள் தன்னை அடையாளப்படுத்திக்க சாதம் சாப்பிட்டியான்னு கேட்பான். சாதம், இவன் சாதி இந்துவாக மாறியதால் இவனுக்கு சாதம் நாகரிகமாக தெரிகிறது, சோறு இழிவாக தெரிகிறது. சோறு என்று சொன்னால் அது சேரி தமிழ் என்று புறந்தள்ளுகிற நிலை. பறை என்கிற கருவியை அவன் பயன்படுத்தினான் என்பதனால் கோவிலில் அடிப்பது கூட பறைதான். அந்த கோவில் அதை வந்து தவில் என்கிறான், அது கோவில் மேளம் என்கிறான். அதற்கு மரியாதை இருக்கிறது, ஆனால் இந்த பறைக்கு மரியாதை இல்லை. மனிதன் தமிழன் கண்டறிந்த முதல் இசை கருவி பறை. பறைக்கு ஏன் மரியாதை இல்லை, தமிழுக்கு ஏன் மரியாதை இல்லை? இந்த இரண்டும் ஒன்றோடொன்று தொடர்புடையது.
நீங்கள் எடுத்திருக்கிற போராட்டம் என்பது சாதாரணமான போராட்டம் அல்ல தோழர்களே. வெறுமன பெருமை பேசி மேடையிலே நாம் இறங்கிவிட்டால் தமிழை மீட்டுவிட முடியாது. ஏனென்றால் தமிழ் என்பது இந்த சாதிய கோட்பாட்டோடு பிணைந்த ஒன்றாக இருக்கிறது. அதனால்தான் தமிழை நீச பாஷை என்றான், சமஸ்கிருதத்தை தேவ பாஷை என்று சொன்னான். தமிழை நீச பாஷை என்று சொன்னதற்கு என்ன காரணம் என்பதை ஒரு ஆய்வு செய்ய வேண்டும். அதுவே மிகப்பெரிய ஒரு போராட்டம். அதுவே மிகப்பெரிய போராட்டம். திருக்குறளை உயர்த்தி பிடித்தால், திருவள்ளுவனை உயர்த்தி பிடித்தால், தமிழை உயர்த்தி பிடித்தால், அது சாதிய போராட்டத்தோடு பிணைந்த ஒன்று என்பதை கோட்பாட்டு ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும். சாதியை எதிர்க்காமல், சாதி ஒழிப்பை வலியுறுத்தாமல் தமிழை மீட்க முடியாது, தமிழனையும் மீட்க முடியாது. இதிலே நான் தெளிவாக இருக்கிறேன். ஏனென்றால் நான் பெரியாரின் மாணவன், ஏனென்றால் நான் அம்பேத்கரின் மாணவன், ஏனென்றால் நான் வள்ளுவனின் குரலை புரிந்தவன். அதனால்தான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னான்.